அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். அதாவது அந்த உணவை வீண் விரயம் செய்வதற்காக என்ன தண்டனை உழிக்கிறது என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக உணவை மாத்திரமல்ல எந்த ஒரு விடயத்தையும் வந்து வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், குலு வஷ்ரபு, நீங்கள் குடி சாப்பிடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ வீண் விரயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து மார்க்கத்தில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானூ மின் இஹ்வானி ஷயாத்தீன், வீண் விரயம் செய்கிறவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அப்போ அதனால் வந்து நாங்கள் ஒருபோதும் வந்து பொருட்களை எதுவாக இருந்தாலும் சரிதான், மனிதன் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எதனையும் வந்து வீண் விரயம் செய்வதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. அதற்குரிய தண்டனை இருக்கிறது. அது என்ன தண்டனை என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லாவிட்டாலும் கூட மறுமையிலே அதற்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீண் விரயம் எதுவாக இருந்தாலும், சாதாரணமாக எங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்ற நீராக இருந்தாலும் நாங்கள் அதனை ஒருபோதும் வீண் விரயம் செய்யக்கூடாது. அது பற்றியும் அல்லாஹு தஆலா மறுமையில் எங்களிடத்திலே கேட்போம்.